SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. என் தலை தோனி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்க. டிஆர்எஸ் என்னங்க டிஆர்எஸ், தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு நம்ம பேரையே மாத்தி வச்சிடலாம் போல இருக்கே. அந்த அளவுக்கு மனுஷன் எடுக்கிற எல்லா ரிவ்யூவுமே மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு மேட்ச்லயும் அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ரிச்சர்ட் கிளீசனோட 18th ஓவரில் பார்த்தீங்கன்னா, ரபாடாவுக்கு வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அம்பையர் கால் ஒய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தலை தோனி இல்லை இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள் டிஆர்எஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவுக்கு போனாங்க. இந்த ஒய்டு கொடுக்கறதுல நிறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்கீங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ரபாடா பேட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிட்டாரு. அவர் அப்படி பண்ணதுனால கைட்லைன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ஒய்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோனியுடைய முடிவு இதுலேயும் சரியாக தான் இருந்திருக்கு. என்னங்க நீங்கள் 4-5 கேமராலாம் வச்சு செக் பண்ணுறீங்க, தலைவன் அசால்ட்டாக பின்னாடி நின்று என்ன நடக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லிடுறாருப்பா. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப் உறுதி அப்படின்னு தாங்க தோணுது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.